ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகமெங்கும் வாழும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 11/8/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் அதற்கான வருமானமும் இன்றைய நாளில் அமையும். அதே சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் தன் நிலையிலிருந்து உயரக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்பு நாடி வரும். அஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FV. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகக்கூடிய தனித்துவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருந்தால் கூட தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மனோ தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்க முடியும். உறவு வகையில் மரியாதையும் மன சந்தோஷமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TX. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி கைப்பட்டது விளங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் வாய்ப்பு நாடி வரும். ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு, கதை கட்டுரை நடனம் சங்கீதம் எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு திடீர் பிரபல்யம் அமையும். அது புதன் பகவான் சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால, அதாவது புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமைகள் உயரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WG. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையான செயல்பாட்டால் பொன் நகை சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சந்திர பகவான் தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதற்கும் மேலாக அதே புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து, அதாவது ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தன வரவுகள்
பெண்களுக்கு பஞ்சம் இருக்காது, மாணவர்களுக்கு மனசில் உற்சாகம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவகுண்டு நவதேவதை. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய அதிகாரம் இன்றைய நாளில் அதிகமாகும். கடந்த காலங்களில் உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய சூழ்நிலை சாதகமாகும். பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏற்கனவே சொந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியமும் புதிய கிளைகள் மூலமாக பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசான்ய லிங்கம். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் வி. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகளால் கொத்தான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவானியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எக்ஸ். நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையும் பெருமையும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் மூலமாக பெரிய நன்மைகளை பெற முடியும். அதே பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களையும் மிகப்பெரிய க்ஷேமங்களையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உள்ளவர்கள் ஏராளமான தன வரவுகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எண் டி. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள்.
நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதுவும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதே சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும், அதே புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால இந்த சந்திராசிரமம் உங்களை பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலைமகள். அதிர்ஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் வி. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால எடுக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். வியாபாரத்தில் வந்து வெகுமானமான ஒரு அதிகாரம் அதிகமாகும், அதற்கு மேலான தன லாபம் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக தன லாபமும் மிக பெரிய சிநேகிதமும் அதன் மூலமாக மிக பெரிய பிரபல்யமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன். அதிர்ஷ்டையன் மூன்று, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட். பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நான்கு பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. அதே மாதிரி சென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகம், அந்த புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகம், இந்த மாதிரியான பல்வேறு விதமான யோகங்கள் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கியம்மன். அதிர்ஷ்டையன் எட்டு, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எஃப். பணிவும் துணிவும் பக்குவமாய் அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று புதச்சந்திர யோகத்தோடும் புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாளம்மன். அதிர்ஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் பி. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.